श्रीमान् वेंकटनाथार्यः कविता केसरी वेदांताचार्य वर्गो मे सन्निधत्तां सदाहुरी यस्य वाक्कृत्य पर्यन्तः यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। இன்றைய தினம் குரத்தாழ்வானின் திருநட்சத்திரம். குரத்தாழ்வான் என்கிற மகான் எம்பெருமானாருக்கு தொண்டு புரிவதே புருஷார்த்தம் என்று நினைத்து அந்த எம்பெருமானாருக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டே இருந்தார் என்பதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அவர் எவ்வளவோ பெரிய ஞாதாவாக இருந்த பொழுதிலும் எல்லாம் தெரிஞ்சவராக இருந்த பொழுதிலும் கூட ஒரு சமயத்திலையும் எம்பெருமானார் எதிர தான் ஒரு பண்டிதன் என்பதையே வெளிப்படுத்தி கொண்டதே கிடையாது. அதுதான் ஆழ்வானுக்கு உண்டான ஏற்றம். இந்த தை ஹஸ்த திருநன்னாளிலே ஆழ்வானுடைய வைபவத்தை பற்றியும் ஆழ்வானுடைய சீசூக்திகளில் இருக்கிற சுவாரஸ்யத்தை பற்றியும் யதாமதி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆழ்வானுடைய விருத்தாந்தம் எல்லாருக்கும் தெரியும். பாஷ்யக்காரருடைய நியமனத்தை சிரசா அங்கே வகித்து கூரத்திலிருந்து எம்பெருமானார் ராமானுஜர் அதாவது பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்கத்துக்கு ஏழின உடனே எம்பெருமானாருக்கு பணிவிடை புரிவதற்காக கூரத்தை விட்டுட்டு அவரும் போயிட்டு. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கோபுரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்துமே ராமானுசன் புகழ்வாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினி யாதும் வருத்தமன்றே. மொழியை கடக்கும் பெரும்புகழ் புகழான் எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்பிய மனசா சக. பெருமாளுடைய புகழ நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்றார். ஆழ்வானுடைய புகழையும் நம்மளால சொல்ல முடியாது. இதுதான் சத்தியமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் ஆபிஜாத்தியத்தினால பிறவியினால ஒரு மேற்கொடி பிறப்புனால ஒரு அகங்காரம் ஏற்படும், செல்வத்தினால அகங்காரம் ஏற்படும், கல்வியினால அகங்காரம் ஏற்படும். இப்படி எல்லாம் இருந்தும் கூட மேற்கொடி பிறப்பு செல்வம் கல்வி எல்லாம் இருந்தும் கூட அகங்காரமே இல்லாதவர் இல்லாத இருந்தவர் ஆழ்வான் என்றுதான். அவர்தான் அந்த அகங்காரம் இல்லாமை தன்னை எவ்வளவு தாழ்வாக சொல்லிக் கொள்ளணுமோ அந்த நைச்சியான சந்தானத்துக்கு பெயர் பெற்றவராக இருந்தவர் ஆழ்வான் தான். ஆழ்வானுடைய சீசூக்திகளில் பார்த்தோம்னாக்க சாகித்யம் இலக்கிய நயம் சொல் நயம் பொருள் நயம்
இப்படி பல பிரகாரமான சாகித்ய அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது. சொல்ற முறை காளிதாசெல்லாம் தோத்து போயிடுவோம். அங்கங்க உபமா காளிதாசு சேர்ந்து காளிதாசனுக்கு பிரசித்தியே அங்கங்க ஒரு ஓமைகளை சொல்லி நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்கு தான். ஆனா ஆழ்வானுடைய ஓமைகள்லாம் பார்த்தோம்னாக்க அப்படியே வேதாந்த சாஸ்திரம் நம்ம மனசுல படியறதுக்கு ஆழ்வான் சீதோக்திகள் காரணமாக இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு போனோம்னா கூட எங்கேயோ போயிடும். உபமானங்களை சொல்லி நம்ம மனசுல வேதாந்த சாஸ்திரத்தை நிறுத்துறது அது ஆழ்வானுக்கு கைவந்த கலை. பெருமாள் பிராட்டி இவர்கள்லாம் ரொம்ப ரொம்ப மிக உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா, அவளை போய் அதிநீட்டாளாக இருந்துட்டு இருக்கிற நாம ஸ்தோத்திரம் பண்றதா? இப்படி நாம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு என்ன தகுதி நமக்கு இருந்துட்டு இருக்கு? நமக்கு ஒண்ணுமே இல்லையே, தகுதியே இல்லையே, நான் எப்படி அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? என்ன சொல்ல சொல்றேன், ஏ வாச்சாம் மனசாஞ்ச துர்கிரகதயா க்ஷதா குணாஸ்தாவகாஹ தாஹனேவ பிரதிசம்பு ஜிஹ்வ முதிதா ஹைமஹமிகா பாரதி ஹாஸ்யம் தத்து நமன்மகே நகி சகோரிய காகிலாம் சந்திரிகாம் நாலம் பாதுமிதி பிரகஹ்ய ரசனாம் ஆசீத சத்யாம் த்ருஷி. ஆழ்வான் அருளி செய்கிற தயார் ஸ்தோத்திரம் பண்ணும், எனக்கு ஒரு பெரிய தாகம் இருந்துட்டு இருக்கான் ஆழ்வானுக்கு. தாயார ஸ்தோத்திரம் பண்ணலைன்னாக்கா அந்த தாகம் அடங்காது. அதுக்காக தான் நான் தாயார நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்று சொல்றேன். அப்போ தாகம் இருக்குன்னாக்கா இது பெரிய கங்கா நதி போறது, இதுல இருந்து தீர்த்தத்தை வாங்கி சாப்பிடணும், தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்டாக்கா தாகம் தனியும். ஆனா இந்த இடத்துல ஏவாச்சாம் மனசாஞ்ச துர்கிரகத்தையா கதா குணா ஸ்தாவகாக பிராட்டியை பார்த்து சொல்ற வார்த்தை, உன்னுடைய குணங்கள்லாம் மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவையாக திகழ்கின்றன. வாக்குனால உங்களுடைய குணங்களுடைய எல்லையை சொல்ல முடியாது, தாயாருடைய குணங்களுடைய எல்லையை சொல்ல முடியாது, மனசாலையும் நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட குணங்களோட தாயார் இருந்துருக்க நாம என்ன அதிநீச்சமாக இருந்துருக்கோம், ஒண்ணுமே தெரியாது. அவளே நமக்கு அந்த வாக்கை கொடுத்தா கூட அந்த வாக்கை கொண்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது. அம்மான் அழிப்பீரான் அவனெங்க நாம எங்கன்னு சொல்லி ஒதுங்கி போகலாம், ஒதுங்கி போயிடுறவாளை காட்டலாம். இடக்கை வலக்கை தெரியாத ஆய்ச்சியர்கள் மேல் என்று அப்புள்ளார் சாதிப்பார் என்று சுவாமி தேசிகன் சொல் இது சாதிக்கிறார் ரகசிய திரையத்தில் சாரத்தில். அப்போ இவர் ஒதுங்கி போறா, தாயாருடைய குணங்கள் நம்மளுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு நாம எங்கடா அவர் ஸ்தோத்திரம் பண்றதுன்னு ஒதுங்கி போறதுமா என்ன கேட்டேன். இல்ல இல்ல, இப்படிப்பட்ட குணங்கள் உனக்கு இருக்கிறதுனாலதான் எனக்கும் உன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. தானேவ பிரதிசம்பு ஜிஹ்வ முதிதா ஹை மகமிகா பாரதி. மாமிகா பாரதி என்னுடைய வாக்கானது தான் பிரத்யேவ சாம்புஜிஹ்வம், அந்த ரசம் ஊர்ன நாக்கோட அப்படியே தொங்க போட்டுண்டு அதை அப்படியே ரசிக்கணும்னு தோன்றது. மடப்பள்ளி வாசல்ல போறோம்,
சக்கர பொங்கலுக்காக வெள்ள பாகு வச்சிருக்க அந்த வெள்ள பாகு வச்சிருக்கச்சே பார்த்தோம்னாக்க அந்த வாசனை அப்படியே மூக்கு தொலைக்கிறது பிரமாணத்தை நிவேதனம் பண்ண போற இருந்தா கூட நம்ம மனசுல அந்த பாகு வைக்கச்சேயே அது எப்படி இருக்கும்னு நாக்கில் அப்படியே ரசம் சொட்டுறது இன்னொரு பக்கம் போனா புளிக்காய்ச்சல் போட்டிருக்காரு அந்த வாசனை அப்படியே புளியோட சாப்பிடணும்னு நமக்கு தோன்றும் நான் டயபிட்டிஸ் பேஷண்ட்டு சக்கரை வியாதியில் இருந்துருக்கிறவன் நான் சக்கர பொங்கல் சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அத்திநீச்சமாக இருக்கேன்றதுக்காக அந்த சக்கர பொங்கலினுடைய வாசனை வந்தா கூட அப்போ என் நாக்கில் ஜலம் வரக்கூடாதுண்ணா எங்கேனா எழுதி வச்சிருக்குதானா டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது வரக்கூடாதுன்னு எங்கேனா எழுதி வச்சிருக்குதானா அவளுக்கும் தானே வருது நான் அல்சர் பேஷண்டா இருந்துட்டு இருக்கேன் புளியோரை வந்துனாக்க இந்த புளியோரை எல்லாம் சாட்டா உடம்புக்காகாதுன்னு சொல்றதுனாக்கணும் கூட அந்த புளிக்காய்ச்சல் வாசனை வச்சு நாக்கில் தலம் ஓரதானே ஓடுறது மாட்டேன்னு நான் சொல்றது நான் அதிநீச்சம் தான் தாயார ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனாலும் என்னுடைய நாக்கில் ஜலம் ஊர்றது தாயாருடைய பெருமகளை என்ன என்ன அந்த எண்ணம் அது அப்போ யார் என்ன தடுக்கிறதுக்கு இருக்கா நான் சொல்றேன் நான் கண்டிப்பா அவளுக்கும் தாயார் தான் நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் எனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறேன் நீங்க யாரும் என்ன தடுக்க வேணும் இதுதான் சொல்றேன் சில காண்கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உலப்பிலானே எல்லா உலகமுடைய ஒரு மூர்த்தி எல்லா உலகம் உடைய ஒரு மூர்த்தியாக பெருமாள் அமுதன் எழுந்தருள் இருக்க அமுதனை போய் சேவிக்கிறோம் நம்மாழ்வார் மாதிரி இருக்கிறவாள்லாம் தெரியும் அவரை பார்த்த உடனே எல்லா உலகம் உடைய நித்திய விபூதி இந்த லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய இரண்டு விபூதிகளுக்கும் நாதனாக எம்பெருமான் அமுதன் எழுந்தருள் இருக்கார்ன்றது அவருக்கு தெரியறது அவர் அனுபவிக்கிறார் இந்த நம்மாழ்வார் திருமிழிசை ஆழ்வார் அதே அமுதனை அனுபவிக்கிறார் அப்ப அந்த தேவதைகள்லாம் லோகத்தில் இருக்கிற காடு மோடெல்லாம் உம்முடைய திருவடி பாஞ்சி உலகத்தெல்லாம் திருவிக்கிரமனாக இருந்து அளந்தது அந்த அளந்த சிரமம் தாங்காத நீர் இங்க வந்து பத்துன்னு இருக்கே அவளுக்கெல்லாம் அவ காரியம் ஆயிடுத்து அவள்லாம் பட்டு போயிட்டார் யாரானா உம்ம திருவடிக்கு என்னாச்சுன்னு யாரானா கேட்டாளா மகர்ஷிகள் எல்லாரும் ராமனை பார்த்து ராமனிடத்துல வரைச்சு ஏகிபஸ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம்னு சொல்லிட்டு அந்த போர் போரா இருந்திருக்கிற எலும்பு குவியல்களையும் தன்னுடைய உடம்பையும் காண்பிச்சு அவ மொத்த பேரும் உன்னிடத்துல சரணாகதி பண்ணா அவளுக்காக 14,000 பேரை கரதூஷண வதம் பண்ணேர் ராவண வதம் பண்ணேர் கும்பகர்ண வதம் பண்ணேர் இவ்வளவு கட்டப்பட்டு இந்த காட்டுல தெரிஞ்சேற யாருக்காக இந்த 14 வருஷ காலம் காட்டுல தெரிஞ்சே அந்த மகர்ஷிகளை மொத்த பேரும் ரட்சணம் பண்ணணுன்றதுக்காக தானே தேவதைகள் எல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக தானே யாரான ஒத்தர் அந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடினாளா திருமிஷேழ்வார் பாக்குற ஐயோ இப்படி பல்லாண்டு ஒத்தருமே ஒன்னும் சொல்லாது போயிட்டாலே அந்த திருவடிக்கு என்ன ஆயிருக்கும் தெரியல நடந்த கால்கள் நந்தவோ என்று சொல்லி மக்களா சாசனம் பண்றேன் இப்படி போன சஞ்சாரம் பண்ண திருவடிகள் என்னாச்சு ரொம்ப வலிக்கிறதா உமக்கு அப்படின்னு திருமிஷி ஆழ்வார் கேட்கறது அவருடைய எண்ணத்துல பெருமாள் பண்ண அத்தனை உபகாரங்களும் மனசுல வந்து மென்ன நிக்கிறது அதனால அமுதனை பார்த்த உடனே இப்படி மங்களாசாசனம் பண்றேன் எல்லாரும் நம்மாழ்வார் ஆயிட முடியுமா எல்லாரும் திருமிஷி ஆழ்வாரா ஆயிட முடியுமா நாமெல்லாம் போய் பெருமாளை சேவிக்கிறோம் மகான்களாக இருந்திருக்கிறவா போய் பெருமாளை சேவிக்கிறா சயஸ்டாயம் புருஷே எஸ்டாசா ஆதித்யே ச ஏகா ஆதித்ய மண்டலம் தரவர்த்தியாக இருந்திருக்கிற பெருமாளும் சேவை கண்டத்தில் இருக்கிற பெருமாளும் திருப்பார்கடல்ல இருக்கிற பெருமாளும்
இங்க அச்சாமூர்த்தியா எழுந்தொள்ளியிருக்கிற அமுதன்தான் என்று அந்த எண்ணத்தோடு அவள்லாம் சேவிக்கிறார். நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஸோ படுத்துட்டு இருக்கிற பெருமாள் போய் சேவிக்கிறார். அந்த அமுதனை பார்த்த உடனேயே என்னமோ வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கு, ஒரு ஈர்ப்பு. அதனால போய் பெருமாளை சேவிக்கிறோம். இன்னும் ஒருபடி மேல போனோம்னா அவன் அமுதனாக இருக்கிறபடினால நமக்கும் அமிர்த சமமான பலன்களை கொடுக்கிறவனாக இருந்துருக்கான். அந்த பலன்களுக்காக அந்த பெருமாளை சேவிச்சோம்னாக்க நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். அந்த கோமலவல்லி தாயார் அங்கே எழுந்தருள் இருக்க அவளை போய் சேவிச்சோம்னாக்க இந்த லோகத்தில் வரக்கூ நாம் என்னென்ன பலன்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையும் கொடுத்து மோட்ச பர்யந்தமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குற வல்லவள்ளவள். அவளுடைய முக தேஜஸை பார்த்த உடனேயே நமக்கு அப்படியே சுண்டி இழுக்கிறது. நாம் போய் சேவிக்கிறோம். நமக்கு என்ன தெரியுமா? வேற என்ன தெரியுமா? பிரபா தாயாருடைய பிரபாவம் என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஒண்ணும் தெரியாட்டா கூட என்ன போய் நாம போய் சேவிக்கிறோம். சின்ன குழந்தைய அழிச்சிருந்த போறோம். அந்த சின்ன குழந்தைய போய் பார்க்கிறோம். அதுவும் தான் பெருமாளை கை கூப்பிடுறது. கை கூப்பிச்சே உமாச்சி காப்பாத்துன்னு சொல்லிட்டு கை கூப்பிடுறது. அது காப்பாத்துன்னா என்ன அர்த்தம், உமாச்சின்னா என்ன அர்த்தம்னு அதுக்கு தெரியுமாண்ணா? ஒண்ணும் தெரியாது. அதுவும் தான் போய் கை கூப்பிடுறது. ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்துட்டு இருக்கான். பாசுரம் தெரியாது, எதுவும் தெரியாது. அந்த பெருமாளை போய் அமுதனையும் தாயாரையும் ஒரு பிரதட்சணம் பண்ணி சேவிச்சுட்டுவான். அவனும் தான் தெரியும். அப்போ பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துட்டு இருக்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த பக்தி இருந்தா போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம். எல்லாரும் போய் பெருமாளை சேவிக்கிறோம், நாம போய் சேவிக்கிறோம். ஆதிராஜ்யம் அதிகம் பவனானாம் துளிகாமணி சகசிரம் அறிவிச்சேகன்னு பார்த்தோம்னா அந்த தேவப்பெருமாள் சாத்தின்றிருக்கிற திருவபிஷேகத்தை சேவிக்கிறோம். பா, இது ஆயிரம் சூரியங்கள் ஒரே சமயத்தில் உதித்தா எப்படிப்பட்ட பிரகாசம் இருந்துருக்கோ, இவன் தான் தேவாதிராஜன் என்பதை சொல்லிருக்கிறதுன்னா அதையே தான் ஆழ்வானும் காண்பிக்கிறார். காண்பிக்கச்சே சொல்றார், ஆழ்வான்னு போறபடி மேலே போய் சொல்லி சொல்றார். நேத்தி நேத்தி, அதாவது இந்த உபனிஷத்துக்கள்லாம் எம்பெருமான சரியா கண்டுக்கல. யார் ஏஷ ஈசைத்து நிர்ணயந்திரையை பாகதேய ரகிதேஷு நோதிசேத்து ஹஸ்திதாமனி நனிர்ணயத்தக்கோ தேவராஜ மயம் ஈஸ்வரஸ்பிதின்னு சொல்லி சொல்றோம். இங்கங்க போய் சேவிக்கிறோம். அதாவது உபனிஷத்தெல்லாம் நிறைய படிக்கிறோம். படிச்சதுனால பெருமாள் தான் பரம புருஷனா, வேற யாராவது பரம புருஷனா? ஒரு சமயத்துல பார்த்தா சிவனே பரதத்துவம்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல பார்த்தா பிரம்மாவுக்கு விசேஷமா சொல்லியிருக்கு. இப்படிலாம் இருக்கச்சு யார் பரதத்துவம்னு தெரியாத மொழிக்கிறவளாக இருந்துருக்கா? வேதத்தை தெரிய கத்துக்கிறவ. அந்த வேதத்தை கத்துக்கிறவளாக இருக்கா? வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறவளாக இருந்தாலும் கூட அவளுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். பாக்கியம் பண்ணியிருந்தாதான் பரமபுருஷனாக எம்பெருமான் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஹஸ்திதாமனி நனிர்ணயே தகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்பிதின்னு சொல்லி சொல்ற அந்த தேவ பெருமாள் அஸ்திகிரி மலையில எழுந்தருள் இருக்க அவரை பார்த்த உடனே இவர் தான் ஈஸ்வரன்றதை யார் தான் தீர்மானம் பண்ண மாட்டா? ஒரு குழந்தை கூட தீர்மானம் பண்ணிடும். இன்னைக்கு கார்த்தால மலையிலேருந்து பெருமாள் இறங்குற, இன்னைக்கு ஹஸ்தம் ஆழ்வான் சாத்துமர எல்லாம் அந்த உபயநாச்சிமாரோட கூட கேடயத்துல அப்படியே மலையிலேருந்து எழுந்துருள்ற அஸ்திரமான ஒரு நீல பட்டு பின்னாடி போட்டிருக்கு. நித்திபிடி திருவாபரணங்கள், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. பெருமாள் சாத்தின்னு இருக்க யஜ்னோபவீத்தம் அரைஞாள் திருமார்பு நாச்சியா ஏதோ ஒரு மாலை மாதிரி ஒன்று. இப்படி ஆச்சரியமா அந்த மலையிலேருந்து இறங்கி வரைச்சு என்ன சேவை? அப்படியே அந்த மலை படிக்கட்டு முழுக்க அடைச்சுண்டு பெருமாள் ஏழு. அந்த ஏழை பண்ணச்சே பார்த்தோம்னா இந்த வெளித்தோல் மாத்திரம் போட்டு அப்படியே முள்ள லாகவமா அந்த மேல இருக்கிற ஷட்டர்ல கிட்டர்ல பெருமாளுடைய கிரீட்டம் படாதபடி அதை பிடிச்சிருந்தோம். அப்படி முள்ள அப்படி ஏழை பண்ணிட்டு வர அழகு இருக்க, உனக்கு தாண்டா நான் இறங்கி வரேன்,
நீ என்னத்துக்குடா எங்கேயோ போறேன்னு ஒண்ணுமே தெரியாதவனுக்கு கூட எனக்கு கூட அப்படியே ஈர்க்கும்படியாக பண்ற. அப்படிலாம் தாயாரும் பெருமாளும் நமக்காக அனுகிரகம் பண்ணிருக்கச்சே, நான் தாயாரை பத்தி நான் பேசக்கூடாதுன்னு யார் சொல்றது? இதுதான் ஆழ்வானுடைய கருத்து. யாருக்கு எவ்வளவு தூரம் தெரியுதோ அவ்வளவு தூரம் பத்தி பேசுறேன், எனக்கு வேதாந்தம் தெரியாது, நான் பெரிய சாகித்ய கர்த்தா இல்லை, எனக்கு ஒன்னும் பாட்டு பாடு தெரியாது, ஆனா எப்படி அனுபவிக்கணும் அனுபவிக்கிறது நான் சொல்றேன். நானு அத்ததான் தானேவ பிரதிசாம்புஜிஹ்வமுதிதா ஹைமாமிகா பாரதி ஹாஸ்யம் தத்து நமன்மகே. அடே, உனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது, தமிழ் தெரியாது, ஆழ்வானுடைய சீசக்தியை அனுபவிக்க தெரியாது, ஒன்னும் தெரியாது. நீ போய் இன்னைக்கு ஆழ்வானை பத்தி உபன்யாசம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறிய, எல்லாரும் பரிகாசம் பண்ண மாட்டாளா உன்ன? உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு வியாக்கரணம் தெரியுமா இல்ல வேதாந்தம் தெரியுமா, என்ன தெரியும் உனக்கு? நீ போய் ஆழ்வானை பத்தி சொல்றேன்னு ஆரம்பிக்கிறீன்னு ஒருத்தர் பரிகாசம் பண்ணாள்னாக்க நான் என்ன பண்றது? இப்ப யாரானா பரிகாசம் பண்ணுவாளோ பண்ணுவாளோன்றதுக்கோசரம் நான் ஆழ்வானை பத்தி சொல்லாதே இருக்கிறதா? இல்ல நான் அனுபவிச்ச ஆழ்வானையோ, ஆழ்வான் அனுபவிச்ச தேவப்பெருமாளையோ அல்லது சுந்தரபாகுவையோ சொல்லாத நான் இருக்கிறதா? யார சொல்லாத இருக்கிறது? என்ன பண்றது இதுக்காக? இது என்ன, நான் பரிகாசத்துக்கு ஆளாயிடுவேன்றதுக்காக நான் சொல்லாத இருக்க மாட்டேன்னு ஆழ்வான் சொல்றேன். ஹாஸ்யம் தத்து நமன் மகே நகித கோரி ஏகாக்கிலாம் சந்திரிகாம். இதுவரைக்கும் எல்லா கவியும் நைத்தியானுசந்தானம் பண்றது தான், ஆனா இவர் இங்கதான் இவர் கவியா இருக்கிறத காண்பிக்கிற. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றேன். என்னன்னா, சக்கோர பட்சின்னு ஒரு பட்சி இருக்கு. அந்த சக்கோர பட்சியினுடைய பேடை சக்கோரி. சக்கோரின்னாக்க பெண் பட்சி. அது அது என்ன பண்றதுன்னா, அதுக்கு தாகம் வந்துட்டுனாக்க, அந்த சக்கோர பட்சிக்கு தாகம் வந்ததுன்னா சந்திரனுடைய காந்திய பருகி, அதாவது ஆணு ஆய் திறந்திருக்கும், அந்த சந்திரனுடைய கிரணம் வந்ததுன்னாக்க அது மேல பட்டுதுன்னாக்க அதுக்கு தாகம் அடங்கி போயிடும். இதுதான் வழி. அது போய் தண்ணி எல்லாம் குடிக்காது, ஒன்னும் பண்ணாது. இப்ப சந்திரனுடைய வெளிச்சம் எங்க, நான் எங்க? நான் என்ன, என்னால என்ன மொத்த சந்திரனுடைய வெளிச்சத்தையும் என்னால முழுங்க முடியுமா என்ன? ஆகையால நான் சந்திரனுடைய வெளிச்சத்தை பருகுவதற்கு நான் தகுதியற்றவள்னு நினைச்சுண்டு அந்த சக்கோரி, அந்த சக்கோர பட்சி பெண் பட்சி இருக்க, அது சந்திர கிரணங்களை சந்திரனுடைய சுதா ரசத்தை பானம் பண்ணாத இருக்கன்னா, அதனால தாகத்தை தீர்த்துக்காத இருந்திருக்கன்னா அது பண்ணதான் பண்றது. அந்த மாதிரிதான் தாயாருக்கு எவ்வளவு பெருமை வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு எவ்வளவு தெரியறதோ அவ்வளவு நான் தாயாரை பத்தி சொல்றேன். தாயாரை பத்தி சொல்லி என்னுடைய தாகத்தை நான் தீர்த்துக்கிறேன். குழந்தை போய் சேவிக்கிறது உற்சவம் பெருசா நடக்கிறது, அங்க பார்த்தோம்னா பிரமாதமான பான வேடிக்கை, அரை மணிக்காலம் ஒரு மணிக்காலம் பான வேடிக்கை நடக்கிறது. அதை கைத்தட்டி சிரிச்சுண்டு பாக்குறது, என்னடா கருட சேவை போனியே, என்ன சேவிச்சடா அப்படின்னு. பிரமாதமான பான வேடிக்கைப்பா, அது ரொம்ப நன்னா பார்த்தா ரொம்ப நன்னா இருந்ததுன்னு சொல்றது. அது பெருமானுடைய விபூதியில ஒண்ணு. இன்னொருத்தர் சொல்ற அத்தமான பாராயணம், அத்தமான திவ்ய பிரபந்த கோஷ்டி. இப்படி ஒவ்வொருத்தர் யார் யாருக்கு எதெதுல ஈடுபாடு வருதோ அதை போய் பார்த்து அனுபவிக்கிறார். செல காண்கு பார் காணும் அளவும் செல்லும் கீர்த்தியாய். நம்மளுடைய எண்ணங்கள் எங்கெங்கெல்லாம் போறதோ, எவ்வளவு எவ்வளவு தூரம் போறதோ, அவ்வளவு அவ்வளவு தூரம் பெருமாளுடைய கீர்த்தியும் மேல மேல போயிட்டே இருந்துட்டு இருக்கு. அப்ப மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கலன்னா அது பெருமாள் தோஷம் இல்லை, என் தோஷம் தான். அதுக்காக நான் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணாத இருக்க மாட்டேன். நான் கட்டாயம் பண்ணதான் பண்ணுவேன், தாயார ஸ்தோத்திரம் பண்ணதான் பண்ணுவேன். என்னுடைய தாகத்தை நான் போக்கடிக்கதான் போக்கடிச்சுப்பேன்னு சொல்லி சொல்றேன்.
नालं पातुमिति प्रगृह्य रदनम् आसीत सत्यां त्रिषि இப்படி ஆழ்வா ஒரு சின்ன சின்ன ஒரு திருஷ்டாந்தங்களை காண்பிச்சு நம்மளை கொண்டு போய் நிறுத்தரு அந்த பிரம்மன் எதிரை கொண்டு நிறுத்தரு ஆழ்வானுடைய நைத்திய அனுசந்தானங்களை பார்க்கணும் நான் ஆழ்வானுடைய இதிகாசத்துக்கு வரலாறுலாம் நான் சொல்லல அந்த கதைக்கெல்லாம் நான் வரல ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த நாலூரானுடைய துர்புத்தினால சோழ சாம்ராஜ்ய சோழ ராஜாவுனுடைய சபையில பரிபவத்தப்பட்டவர் பரிபவப்பட்டவர் ஆழ்வான் கண்ணை இழந்தவர் ஆழ்வான் அந்த சமயத்துலதான் அங்கேருந்து இனிமே இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடாது எம்பிரமானார் இல்லாத ஊர்ல நாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் திருமாலிரு சோலைக்கு போறே போற வழியில அனுசந்தானம் பண்றதுதான் அந்த போற வழியில பெருமாளையே நினைச்சிருந்து நினைச்சிருந்து போறே அந்த பக்தியினுடைய பிரவாகமாக வெளிப்பட்டதுதான் ஸ்ரீவைகுண்ட தவமோ அதிமானுஷ தவமோ அந்த எம்பெருமான பார்த்து சொல்லி சொல்ற சுவிதிதம் தம்பதமாமகீனம் தௌராத்மியம பிரதிவிதேயமபாரமீஷ சம்மூச்சதோப்பியபதமஸ்மி யதஸ்த்வதீய நிசீம பூம கருணாமிருத வீசி வாயோ பெருமாளுடைய கருணை கிருபையாகிற ஒரு காத்து அலை அலையா சமுத்திரத்தை அலை மாதிரி மேல 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 எல்லா பக்கத்திலையும் வீசின்ற வாக்கு இருந்துட்டு இருக்கு சுவிதிதம் பத மமகீனம் தௌராத்மியம பிரதிவிதேயம பாரமீச அப்படி எல்லா பக்கத்துலயும் இருந்தாலும் கூட அந்த கிருபா கட்டாட்சம் என் மேல விழவே இல்லை அந்த கிருபா கட்டாட்சம் என் மேல விழாததுக்கு என்ன காரணம்னா என்னுடைய தௌராத்மியம்தான் என்னுடைய துஷ்டத்தனம் தான் சொல்லி சொல்ற நேத்தி பேப்பர்ல பார்த்தேன் இந்த துருக்கியில சிரியால எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய நிலநடுக்கம் வந்திருக்கு அந்த நிலநடுக்கத்துல எத்தனையோ பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிந்து விழுந்திருக்கு என்ன சொல்லி சொல்ற அந்த கட்டடங்கள்லாம் இடிந்து விழுந்த பிற்பாடு அதுல இருந்து ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கா அது நடந்து 60 மணிக்காலம் நாலு ஆன பிற்பாடு கூட ஒரு குழந்தையும் ஒரு சின்ன ஒரு அக்கா தங்க தம்பியா இருக்கிற குழந்தைகள் ரெண்டும் அந்த தம்பியை அணைச்சிண்டு அந்த அக்கா இருக்குதான் அதை கண்டுபிடிச்சு அதை தூக்குறான் இந்த மிலிட்டரிக்கார் தூக்கினா அத்தனை பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேரும் ஜீவிச்சு இருக்கிறது இது ரெண்டும் பார்த்தா எல்லாம் அங்கங்க ஜீவம் இல்லாத வெறும் சரீரத்தை தான் தூக்கி தூக்கி போட்டு இருக்கா இது ரெண்டு பேரும் ஜீவிச்சு வெளில வந்தது பார்த்த உடனே இவனுக்கும் சந்தோஷம் அவனுக்கும் சந்தோஷம் மொத்த பேருக்கும் சந்தோஷம் இதுக்கு காரணம் பெருமாளுடைய கட்டாட்சம் வேற ஒண்ணும் இல்லை ஆனா ஆழ்வான் சொல்றார் உம்முடைய கட்டாட்சம் சந்து புந்தெல்லாம் கூட உம்முடைய கட்டாட்சம் பரவருது ஆனா எம்மையில மாத்திரம் உங்க கட்டாட்சம் வரல அந்த கட்டாட்சம் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் பண்ண பாப்பம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது நான் எப்ப பார்த்தாலும் உமக்கு எதிராகவே நான் நடந்துட்டு இருக்கேன் அதனாலதான் உம்முடைய கட்டாட்சம் என் மேல படல அப்படின்னா என்னப்பா நீ எப்படி சொல்ற உம போய் எப்படி சொல்லிக்கிறதுன்னுதி நமஸ்கிருதி வேதனேஷு श्रद्धानभक्तिरभिशक्तिरथो न चेच्छा नैवानुतापमतिरेष्वकृतेषु किन्नो भूयानहो परिकरः प्रतिकूलपक्षे ना उमुक्कु एदिर्त्त तिल्ल नान् निक्किरेन्
சந்தேகமே இல்ல. என்னப்பா நீ என்ன எனக்கு எதிரியா இருக்க அப்படின்னு சொல்லு. வாஸ்தவம் சத்தியமா நான் சொல்றேன், நான் உங்களுக்கு எதிரதான் இருக்கேன். நான் எல்லாரும் மனசளவுல தொட்டு யோஜனை பண்ணி பாருங்க. ஸ்வகீர்த்தனஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷும் பார்த்தாலும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்றது அது கீர்த்தனம். ஸ்வகீர்த்தன டெங்கனிகோட்ட சுவாமின்னு ஒரு மகான் எழுந்தருளிருந்த ரொம்ப விரக்தாகிரேசர் நாராயண பாராயணகான்னாக்கா அன்பர்த்தமான நாராயண பாராயணர். எப்ப பார்த்தாலும் நாராயண நாராயணன்னு நாராயண சப்தத்தையே சொல்லிட்டு இருப்பேரா மகான். அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த சுவாமிய சொல்லச்சே நாராயணசாமின்னு தான் சொல்லுவோம். எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த சுவாமி திருநாமமே நாராயணன்னு சொல்லி நாராயணசாமின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி பெருமாளிடத்துல அந்த கீர்த்தனம் பகவன் நாம கீர்த்தனத்துல ஒரு ஈடுபாடு. எனக்கு அந்த மாதிரி எதனா இருக்க? நான் எப்பயான பெருமாள் திருநாமத்தை சொல்லணும்னு எதனா முயற்சிருக்கணும். கீர்த்தன ஸ்துதி நமஸ்கிருதி வேதனேஷும் இந்த பெருமாள் திருநாமத்தையே சொல்லல, அப்புறம் எங்கேந்த ஸ்தோத்திரான சந்தானம் பண்ண போறேன்? பண்ணல. ஒரு ஸ்தோத்திரத்தையும் அனுசந்தானம் பண்ணல இல்லையா? நமஸ்காரம், இந்த நமஸ்காரம்ன்றது பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு பக்தியினுடைய வெளிப்பாடு தான் விழுந்து சேவிக்க வைக்கிறது. பக்தியே எங்கிட்ட இல்லைன்னாக்கா அப்புறம் எங்கேருந்து அதனுடைய வெளிப்பாடா இருந்து உன்னை சேவிக்க போறது? இல்ல தியானம் பண்றாளே மகர்ஷிகள்லாம் தியானம் பண்றாளே, அந்த மாதிரி தியானம் பண்றனா? இந்த காரியங்கள் எதுலயே ஸ்ரத்தா உம்முடைய திருநாமத்தை சொல்லணும்ன்றதுல எனக்கு ஸ்ரத்த இல்லை, உம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றதுல எனக்கு ஸ்ரத்த இல்லை, உம்ம சேவிக்கணும்ன்றதுலயும் எனக்கு ஸ்ரத்த இல்லை, உம்ம தியானம் பண்ணணும்ன்றதுலயும் எனக்கு ஸ்ரத்தையே இல்லையே. அப்போ உம்ம கோட்டில இருக்கேன்னா நான் எதிர்கோட்டில இருந்துட்டு இருக்கேனா? பக்திரபி அது இல்லாத போனா போட்டும், பக்தியானா இருக்கா? அதுவும் சரி, சக்தியானா இருந்துட்டு இருக்கா? அந்த பெருமாள் திருநாமத்தை சொல்றதுக்கு அதுவும் எனக்கு சக்தி இல்லை. இச்சை, இச்சைன்றது மனசளவுல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பண்ணணும்ன்ற ஒரு ஆசை, ஆசையான இருந்துட்டு இருக்க, அதுவும் இல்லை. சரி, இதெல்லாம் இல்லாத போனா போட்டோம், ஐயோ இப்படி ஒண்ணுமே இல்லாத இருந்துட்டு இருக்கிறமே, நாம சங்கீர்த்தனம் பண்ணல, பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணல, பெருமாளிடத்துல பக்தி இல்லை, ஐயோ இப்படி கட்டு போயிடுறோமேன்னு ஒரு அனுதாபமான நம்மளிடத்துல இருந்துட்டு இருக்க, அதுவும் இல்லை. அப்போ நீ எந்த விதத்துலப்பா என்ன சேர்த்துப்ப? உன்னால உன்னுடைய அனுகிரக அல என் மேல விழத்துக்கு எத்தனை எத்தனை சவுறு தடங்களா இருக்கோ அத்தனை சவுரும் தடங்களா இருக்கு, அத்தனையும் தாண்டி வருமன்னா நிச்சயம் வரவே வராதுதான். உன்னுடைய எதிர்பட்சத்துல தான் இருந்துட்டு இருக்கேன், ஆகையாலதான் நான் துராத்மாவாக இருந்துட்டு இருக்கேன், ஆகையாலதான் உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழல, ஆகையால நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் வெளியில தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வான் சாதிக்கிறார். இது அவருக்காக சொல்ற வார்த்தை இல்லை, இது நமக்காக வாஸ்த விஷயம். அப்ப பாக்குறேதான் பெருமாள் பாக்குறேதான், அழுவான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதையும் உன்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு. ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிமக்ஷமாத்யா சுவாமின் நகாரணம் சுஹ்ருத்வமதோ விசேஷாதே சர்வே குணாஸ்த விஷயாஸ்தவ மாமபார கோராக பூர்ணமகதிம் நிகதம் சமேத்ய. அழுவான பார்த்து பெருமாள் கேட்கிறேன், நீரே சொல்லிட்டேரு, இவ்வளவு பாபம் பண்ணிருக்கேன், பெருமாளை அடையணுன்றதுக்கு எந்த ஒரு முயற்சியும் நான் பண்ணல, நான் இப்படி இருந்துட்டு இருக்கேன் நீ சொல்லிட்டேரு, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? உம்மை தள்ள எடுத்து பாப்பான்னு கொடுமா
கர்மானுகுணமா என்ன பலனோ அந்த பலனை நீர் அனுபவிச்சுட்டு போமே என்னண்ட எண்ணத்துக்கு வந்து நிக்கிறே உங்களுக்கு நான் என்ன பண்ண முடியும் இது பெருமாள் கேட்கிற கேள்வி ஆச்சரியமா இருக்குதே நீர் கேட்கிற கேள்வின்னு ஆழ்வான் பெருமாளை பார்த்து சொல்ற நீரா இப்படி ஒரு கேள்வியை கேட்கறது உம்மை பார்த்தா மொத்த பேரும் சொல்லிட்டு இருக்க ஆழ்வார்லாம் சொல்லிட்டு இருக்க பேரரோட அளன்னு சொல்லி உமக்கு பேர் வச்சு சொல்லியிருக்கா அங்க வரைச்சு திருமாமகளை பெற்றும் நெஞ்சம் கோயில் கொண்ட பேரரோட ஆளுன்னு சொல்லியிருக்க நீ மாத்திரமில்ல பிராட்டியும் சேர்ந்து இருந்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றவன்னு எல்லாம் உனக்கு பேர் வச்சிருக்கா உம்ம மாதிரி ஒரு क्षमावन स्वामी दया जलनिधि मधुर क्षमावाने नीदा सर्वस्वामी वेदम उद्घोषिक नी स्वामी उम्मुडिय नियमन उट्पट्ट वस्तुवाह ना इल्लिया एनक्कुम दाने नी स्वामिया इरुंदिरुक्कवन दासन रक्षणम पण्रदु उनक्कु कडमै इल्लिया அது விட்டுறதா என்ன பண்ணுவேன் உனக்கு பெரிய பேர் இருக்கு பகவான் பேரு ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிம க்ஷமாயாஹ நீர்தான் ஈஸ்வரன் பேர் வச்சுருக்கு வீரியம் இருந்துருக்கு கருணை இருந்துருக்கு எல்லாத்துக்கும் நீர்தான் அந்த க்ஷமையும் உம்மிடத்துல இருந்துருக்கு க்ஷமாவான்னு உமக்கு பேர் நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணினது மொத்தத்தையும் பொறுத்துக்கிறதான க்ஷமையினுடைய காரியம் மீதி நாம் பண்ண பாபங்களையும் போக்கடிக்கிறதுக்கு உண்டான பராக்கிரமும் உம்மிடத்துல இருக்குன்றதுதானே உங்களுடைய வீரியம் அந்த சக்தி இதெல்லாம் இருக்கச்சே இப்போ உமக்கு இருக்கிற வீரியம் சக்தி கருணை இதெல்லாம் எங்க காண்பிக்கிறது இதுக்கெல்லாம் பாத்திரமா யார் இருக்கா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்க அவன் நித்யாளும் முக்தாளும் இருந்துருக்கா அவளிடத்துல ஒரு தோஷமும் இல்லை அப்பழுக்கு இல்லாதவர்களா இருந்துருக்கா அவளிடத்துல போய் அவன் என்ன தப்பு பண்ண போறா உம்ம பொறுமையை காண்பிக்கிறதுக்கு இல்ல அவ என்ன நீச்சமா நடந்துக்க போற நீர் ஈஸ்வரனா இருந்துக்கிறதுக்கு அங்கெல்லாம் உம்முடைய இந்த குணத்துக்கெல்லாம் வெளிப்பாடே இல்லை இத்தனை குணங்களுக்கும் வெளிப்பாடு எங்கேயாவது வரணும்னு கேட்டா நான் தான் பார்ப்போம் என் விஷயத்துலதான் நீர் இது மொத்தத்தையும் பிரயோகம் பண்ணணும் இப்படி பண்ணாத போயிட்டே இருந்தாக்கா உம்முடைய குணங்கள் எல்லாம் பெயரளவுலதான் இருக்குமே தவிர செயலளவுல இருக்காது அதுக்காக தான் நான் கேட்கிறேன் நானு அதுக்காக தான் உன் எதிர வந்து நிக்கிறேன் இன்னும் புரிஞ்சுக்காத நான் என்ன பண்றதுன்னு நீ கேட்கிறேன் இது என்ன நியாயம் இது ஐஸ்வர்ய வீரிய கருணா கரிம க்ஷமாத்யா स्वाभिन्न कारण सुहृत्वमथो विशेषाते सर्वे गुणास्त विषयाः तव महमपार घोराङ्गपूर्णमगतिम् निहतम् समेत्य உம்முடைய குணங்கள் மொத்தம் உம்முடைய திருக்கல்யாண குணங்கள் எல்லாமே சவிஷயமாக ஆறுதுன்றது எதை கொண்டுன்னா என் விஷயத்துல தான் நான் இவ்வளவு பாப்பம் பண்ணுமோ அவ்வளவு பாப்பமும் பண்ணிட்டு கதி இல்லாத போய் நிக்கிறேன் நான் நான் மிருதப்பிராயணனாக இருக்கேன் நான் அப்படி இருக்கிற என்னிடத்துல உம்முடைய குணங்கள் மொத்தம் அப்படியே என்னிடத்துல காண்பிச்சேர்னாக்க அப்பதான் அது விஷயத்தாக ஆகும் இல்லைன்னா அது நிர்விஷயமாக ஆயிடும் அது இருந்தா என்ன இல்லாட்டா என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லாத போயிடுறதுன்னு சாதிக்கிற இது ஒரு பிரகாரமான ஆழ்வானுடைய அனுசந்தானம் ஆழ்வான் அதிமானுஷத்துவத்துல ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பெருமாள் பண்ண ஒரு அதிமானுஷமான கிருத்தியங்கள் செயல்களை அவர் நினைச்சு பார்த்து 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 அனுபவிக்கிறார் हहन्तहन्त भवतश्चरणारविन्द द्वन्द्वम् कदानुभविता विषयो मम क्ष्णोः योऽहं निरर्गळ विनिर्गळ दन्तकारैः
वृक्षैस्तृणैश्च सुलभं समयं व्यतीताः। आळ्वान् अप्पे कण्णीर् विट्टु अळरे एन्नडा एन्ना योहं निरर्गळ विनिर्गळ दंधकारैः। एंत पक्कं पातालुम् ஒரே அஜான அந்தகாரம்தான், இருட்டு தான், எங்கேயும் வெளிச்சமே இல்லை, ஞானமே இல்லை. அப்படி நான் இருந்துட்டு இருக்கேன். அதோட இல்ல, அந்த சராசரங்களை வைகுந்தத்தை ஏற்றினதுன்னு, அந்த சராசரங்கள் எல்லாத்தையும் வைகுந்தத்துக்கு ஏற்றினவராக இருந்துட்டு இருக்கிறவர், ஆந்தரமான தமசு இருந்துட்டு இருக்க அது அப்படியே அந்தகாரமாக இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த அஜானம் இருக்கிற வரைக்கும் மோட்சம்ன்றது வரவே வராது. நானா அஜானத்தோட இருந்துட்டு இருக்கேன், ஞான பிரசக்தியே இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கச்சே எனக்கு எப்படி வரும்னு தெரியலையே அப்படின்னா, அப்பதான் ஆழ்வான் பார்த்துக்கிற சொல்றேன், விரட்சைஸ்திரணைஸ்ட சுலபம் சமயம் வியதீதாஹ. மரம் இருந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன ஞானம் இருந்துட்டு இருக்கு? புல் இருந்துட்டு இருக்கு, அதுக்கு என்ன ஞானம் இருந்துட்டு இருக்கு? அந்த மரம் புல்லு எல்லாமே சுலபமாக உமாடு. என்ன காரணம்? ராமாவதார காலத்துல அவைகள்லாம் இருந்தது, அதனால அந்த பாக்கியம் கிடைச்சு. நான் அந்த ஒரு சன்னிவேசத்தை நான் இழந்துட்டேன். சமயம் வியதீதஹா. அப்ப என்ன, பவத சரணாரவிந்த த்வந்த்வம் அக்ஷ்ணோஹோ விஷயா. உம்முடைய திருவடி தாமரைகள் கதானுபவிதா, என் கண்ணுக்கு விஷயமாக எப்ப போறது? அகந்த அகந்த. என்ன கஷ்டம், என்ன கஷ்டம்! இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சமய சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட்டுட்டேனே, எனக்கு மறுபடியும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ற. இதுல ஒவ்வொருத்திலையும் ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த அனுபவம். ஸ்வம் தட்சிணஸ்ய நிவசன் உததே ஸ்தடேபி தூராந்தரோத்தர பயோதி மகாந்தரீஜே தைத்யாநிஜைக சரபாரணயன் கிமேதாம் லங்காம் ஸ்திதோத்ர குருஷே கில நஸ்ம பஸ்ம. இந்த தட்சிண தேசத்துல, அதாவது சமுதிரத்தினுடைய தென்பக்கத்துல இங்க வாசம் பண்ணிட்டு இருக்கு. இது பெரிய சமுத்திரம், ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. இத போய் சமுதிரராஜன் போய் நே சரணாகதி பண்ணிட்டு இருக்கு. அப்பா சமுதிரராஜா மூணு நாளா போய் தர்பசயனமாக இருந்துட்டு படுத்துண்டு உபவாசம் இருந்துட்டு அதை பார்த்து, இந்த சமுதிரராஜனை பார்த்து சரணாகதி பண்ணி கேட்டு இருக்கு. இப்ப நீ பண்ற காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு, இப்படி கூட ஒரு காரியம் பண்ணமன்னா, நீ மனசு வச்சேனாக்கா இந்த தன்னண்ட கரையில இருந்துட்டே வடவுண்ட இருக்கிற லங்கை மொத்தத்தையும் ஒரே ஒரு பானம் போட்டாக்க மொத்தம் அழிஞ்சிடும். அந்த லங்கா பிரிய பஸ்மமாக்காத இவனிட போய் கெஞ்சண்டு உக்காந்துட்டு இருக்கைய, இது என்னடா, இது என்ன தெரியலையே அப்படின்னா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, விபீஷணர் வந்துட்டேனா, வந்த உடனே தத்தமசியாபயம் புறான்னு அவருக்கு அபயம் அழைச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பண்ண பிற்பாடு இங்கே பட்டாபிஷேகம் பண்ணிவிடுற, நீதாண்டா இப்போல இருந்தே லங்கைக்கு ராஜா நீதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அபிம்னதேந்திரம் துவம் நிசம்சய சபதிதஸ்ய பதேப்யஷிஞ்சஹ.
தசியானுஜம் கதமிதம் ஹி விபீஷணம் ச. ஆழ்வானுடைய பிரசன்டேஷன் தான் பெருமாளுடைய அதிமானுஷ கிருத்தியம் எப்படி இருக்குன்றத காண்பிக்கிறேன். இந்த சமுதிரத்தையே தாண்டல, இங்க சமுதிரகண்ட கெஞ்சின்ற உட்கானுன்னு இருக்க. நதி கீதராட்சசேந்திரம், ராவணன் என்ன சாமான்யமா சமுதிரத்தை தாண்டினா உடனே உனக்கு பலன் வந்துடுறதுக்கு, அவன் பராக்கிரமசாலி, மிக பராக்கிரமசாலி, அவனை இன்னும் ஜெயிச்ச பாடில்லை. நைவாத்யஜ்ஞிதயதாச்சபலாபலந்த்வம், இல்ல ராவணனுடைய பலம் என்ன, இத்தனை குரங்குகள் இருக்கு, இதனுடைய பலம் என்ன, உனக்கு சகாயமா வேற என்ன இருக்கு, தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த நாலு விதமான படைகளா உன்னோட வந்திருக்கு, ஒன்னும் இல்லை, நீ குரங்க வச்சுட்டு கூட போயிட்டு இருக்க. அப்படி இருக்கச்சே நான் ஜெயிச்சாச்சா விபீஷணா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சமுதிர தலத்தை தூக்கி வந்து அவன் தள்ள கொட்டி அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறிய, உன்னை என்ன நான் சொல்றேன், அங்க போய் கெஞ்சற, இங்க போய் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற, இது உன்னை என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியலையேன்ற அந்த பெருமாளோட பேசுற வார்த்தை இருந்துருக்க. அடடாடா, யாராலையும் இந்த மாதிரி பெருமாள் சொல்லவே முடியாது. அதுல பார்ப்போம், கிருஷ்ணாவதாரத்துல பார்க்கணும். எந்த உருகிரகம் சுமனசா மனசாபி நித்யம் பந்தச்சிதம் பரமமீசமுதாஹரந்தி தாம்னா நிபத்த இதி சுஸ்ருமதம் பவந்தம் நலம் பபூவிதபத லசனாய தஸ்ய. எல்லாரும் அந்த கண்ணத்தரும் கண்ணனை பார்த்து அழுவான் சாதிக்கிற, நீ பரிசுத்தாத்மா, யாருடைய மனசாலையும் உன்னை கிரகிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி சொல்ற. அவர்தான் பந்தத்தை, சாம்சாரிக பந்தத்தை மொத்தத்தையும் அவர்தான் களைபவராக இருந்துருக்கார். நாம சம்சாரத்தில் இருக்கிறச்சு நம்மளுடைய சம்சார பந்தம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறவராக இருந்துருக்கவர்னு உன்னை பார்த்துதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. நீர் தான் பரம ஈசன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சு உன்னை பிடிச்ச ஒருத்தர் கட்டி போட்டான்னு ஒருத்தர் சொல்லி சொல்ற, இது என்னடா இது, இதை ஒத்துக்கிறதா, இல்ல அவ போட்ட கட்ட, யசோத போட்ட கட்ட உன்னால அவுக்க முடியாதா, எப்பேற்பட்ட சம்சார பந்தத்தையே நீ போக்கடிக்கிறவனாக இருக்கச்சே, ஒரு தம்மாத்துண்டு கயரால கட்டி போட்டிருக்காள, அது என்ன உன்னால முடியாத ஒரு காரியமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப சொல்லி சொல்ற, இது கட்டி போட்டது எனக்காக இல்லைடா, இது பாரு இந்த கட்டி போட்டு என்ன விஷயம் நடந்ததுன்றத யோஜனை பண்ணி பாருன்னு பெருமாள் சொல்றான். அதை அடுத்தது யோஜனை பண்ணி பாக்குறான். மாத்ராஹ யதி த்வமதி தாமனி சன்னிபத்தாஹ தத்ஸஹ வீணாம் உதித சாட்சுஷ நிர்ஜராணாம் பத்ராதி ஹந்த ஹ்ருதயம் பகவன் குதஸ்ததி சர்வோ ஹி வஸ்ய விஷயே விவர்ணோதி வீரியம். ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றேன், யாரெல்லாம் தமக்கு அடக்கமாக இருக்காளோ அவன் விஷயத்துல தான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிப்பாரு. யாரன கணவன் மனைவி இருந்துருக்க, மனைவி கணவனை பார்த்து வெய்யறா, இவ வெச வெசதெல்லாம் வாய்மூண்டு கேட்டும் போற ஆண்டியானா இருந்தாக்காதான் மேல எகிரி எகிரி வைவார். அதே மாதிரிதான் புருஷனும், அந்த ஆண்டியா சமூகத்தை இவ என்ன சொன்னாலும் வாய்மூண்டு கேட்டு இருந்தாக்க அப்ப மாத்தி 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 வைவா. இப்ப இது லோகத்துல எல்லாருக்கும் இருக்கு, திருப்பி கேட்டாள்னாக்க இவா வெய்யத்தை நிறுத்திடுவா, இது கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி. இதுதான் லோக நியத்தி. இந்த லோக நியத்தியை தான் பெருமாள் கட்டுண்ட சமயத்துல காண்பிச்சேரான். என்னடா கேட்டானா, அந்த திருவாயிர பாடியில இருந்திருக்கிற அத்தனை ஆயர்களும் ஆய்ச்சிமார்களும் யசோத பிராட்டின்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான்,
பா கண்ணந்தம் எங்க வீட்டுல இருக்கிற நெய்யை திருடிட்டான், வெண்ணெயை திருடிட்டான், தயிரை திருடிட்டான், மோர் கொடுத்த வெட்டி உருட்டிட்டான், வீடாம்பிடின்னா ஒரே நார அடிச்சுட்டான், வாசனையா பொறுத்து இப்படி எல்லாம் பண்ணிட்டான். இவன் இன்ச தாங்க முடியல, தாங்க முடியல, பட்டு போடுங்க என்ன பண்ணாம அவனை கட்டி போடு, வங்காத்தோட வச்சுக்கோ, வெளில வரவிடாதுன்னு கண்ணனை பிடிச்சி கட்டி போட்ட. இந்த கட்டி போட்ட உடனே கண்ணனை கட்டி போட்டா, கண்ணனை கட்டி போட்டான்ற சமாச்சாரம் மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போச்சான். இத்தனை ஆயிச்சமார்கள் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணால அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சான். அங்கேருந்து வந்து பாக்குறான், வந்து பார்த்தா கண்ணன் பேந்த பேந்த முயச்சுண்டு ஐயோ பாவமா இருந்துட்டு இருக்கிறான், உரலோட உரலாம் ஒட்டிண்டு இருக்கிறான் கண்ணன். இப்ப எல்லாரும் இவெல்லாம் என்ன சொல்லணும், எங்காத்துல வந்து என்ன என் மாமியாருண்ட விசவு வாங்கி வச்சிய, மாமனாருண்ட விசவு வாங்கி வச்சிய, கணவனுண்ட விசவு வாங்கி வச்சிய, உனக்கு நன்னா ஓணுண்டா கைன்னு கையை தட்டி சிரிக்கணும். அத பண்ணலையா. இந்த கண்ணன் அந்த உரலோட உரல இருந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் குளம் குளமா ஜலம் பாக்குறேன், பேந்த பேந்த முழிக்கிறேன், உங்களால் தான் என்ன இப்படி கட்டி போட்டா எங்க அம்மா, உனக்கு திருப்தியா இப்படி கேட்கிற மாதிரி இருக்குதான் ஒவ்வொருத்தருக்கும். அதை பார்த்த உடனே அவாக்கண்ணில் ஜலம் அப்படியே கொட்டுறதாம். மாத்ராயதி துவமசி தாமனி சன்னிபத்தா தச்ரஹ வீணாமுதித சாட்சுஷ நிர்ஜராணம். அதை கேட்டவாள் கண்ணெல்லாம் அப்படியே ஜலம் கொட்டலாம். ஏன்னா அந்த கண்ணனை போய் பார்க்கறான், பார்த்தா கண்ணன் அவளை பார்க்கறா, திருப்தியாமா உனக்கு என்ன இப்படி கட்டி போட்டா இப்படி இருக்க, உனக்கு திருப்தியா, உனக்கு திருப்தியான்னு ஒவ்வொருத்தையும் பார்த்து கேட்கற மாதிரி இருக்குதான். ஐயோ நாம தான் இது காரணமாயிட்டோமோ, நாம தான் இது காரணமாயிட்டோமோன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்சிமாருடைய கண்ணிலையும் அப்படியே ஜலம் கொட்டும். இப்படி ஒரு சன்னிவேசத்தை ஆழ்வான் தவிர வேற யாராலையும் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்ம எதிர கொண்டு வந்து காண்பிக்கிற திருவாயர் பாடிய இதுக்குதான் ஆழ்வானுக்கு எவ்வளவு நாம கிருதஜத சொன்னாலும் போறவே போறாது. அதே சமயத்துல இன்னொரு விஷயம், அவ யசோத பிராட்டி நினைச்சுட்டு இருக்கா கண்ணன் தனக்கு கட்டுப்பட்டவன்னு, அதனால தன்னுடைய வீரியத்தை அவ காண்பிச்சா. சரிம்மா உனக்கு சந்தோஷமா இருந்தா இருந்துட்டு போட்டோம், நான் உன்னோட கட்டுண்டு போறேன்னு சொல்லி சொல்ற. அங்கேயும் அதிமானுஷ ஸ்தவத்துல கடைசியில சொல்ற என்ன ஸ்லோகங்கள் அப்படின்னா, அத்யாபி நாஸ்த்யுபரதி த்ரிவிதாபசாராதி பாபப்பரே நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே ஏதாதிருஷோஹமகதி பவதோதயாயாஹ பாத்ரம் த்வதீய சரணௌ சரணம் ப்ரபத்யே. அத்யாபி நாஸ்த்யுபரதி த்ரிவிதாபசாராதி. உன் எதிர வந்து நின்றுக்கினே நான் இதனா பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம் எல்லாம் சொல்லக்கூடிய அபச்சாரங்கள்லாம் அதோட நிர்வாகமே பண்றதில்லைன்னு சங்கல்பம் பண்ணி வந்திருக்கணா அப்படின்னு ஒண்ணும் இல்லை. அது பாட்டுக்கு அது பண்ணிட்டுதான் இருக்கேன், உன் எதிரியும் வந்து நின்று தான் இருந்துருக்கேன். யார் நமக்கு தான் சொல்ற அவ, ஆனாலும் கூட உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் தான் பாத்திரமானவனாக ஆகணும்னு சொல்லி சொல்ற. இப்போ உன்னிடத்துல ஏதாவது சோகம் அகத்திகின்னு இப்படி இருக்கிறவா தான் உனக்கு என்ன ரட்சகம் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை. நீ ஒத்தம் தவிர யாருமே இல்லை, இப்படி இருக்கிறவாளுக்கு நீ தான் ரட்சணம் பண்ணும் என்பதாக சொல்ற. அப்படியே வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் அங்கங்க சொல்ற. குணாயத்தம் லோகே குணசிகுமதம் மங்களபதம் விபரியத்தம் ஹஸ்தி கிதிதரபதே ி புனத்தயூயாத்தீர்ணேஷ்மதிவசாத்த. நல்லவன் கெட்டவன் சொல்றது அவனிடத்துல இருக்கிற குணங்களை கொண்டுதான் சொல்றது. ஆனா ஞானபலீஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்றது இருக்க, இந்த குணங்கள்லாம் ஒன்னிடத்துல வந்துதான் நிறம் பெற்றன, இதுல என்ன சந்தேகம் என்பதாக சொல்ற. சுந்தரபாக ஸ்தவத்திலையும் வரதராஜ ஸ்தவத்திலையும்
அச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திரம் பண்ற. அது முதல் முதல்ல காண்பிச்சு கொடுத்தவன் ஆழ்வான் தான். அதுக்கு முன்னா ஆழ்வந்தார் ஸ்தோத்திரத்துல தான் பார்த்தோம்னா கூட அந்த திருமுடியிலேருந்து திருவடி பரியந்தமோ இல்ல திருவடியிலேருந்து திருமுடி பரியந்தமோ எந்த பிரகாரமா பிரத்யங்கமான ஒவ்வொரு திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் அவயவ சோபையோ சமுதாய சோபையோ அப்படிலாம் தனியாலாம் பண்ணல. எதிர்ப்பி கத்தியத்துல ஒரு கத்தியத்திலையும் ஆளந்தா ஸ்தோத்திரத்திலையும் சீவை குண்டத்துல எழுந்தவள் இருக்கிற எம்பெருமான பத்தி ஒரு சமுதாயமா சாதிக்கிற இருந்தாலும் கூட ஆழ்வான் மாதிரி அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை ஸ்தோத்திர ரூபமாக காண்பிக்கிறவான்றவ ரொம்ப குறவு. அவதான் காண்பி இவர் தான் காண்பிச்சு கொடுத்துருக்கு. இவர் போன வழியில தான் சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல தேவநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை மங்களாசாசனம் பண்ற. அங்க சொல்லச்செல்லாம் எல்லாத்துக்கும் மூலம் ஆழ்வார் சீசக்தியை கொண்டு வந்து விடுற. எங்க பார்த்தாலும் இவர் தன்னுடைய அனுபவமாகவே எத்தனையுமே சொல்ல வந்து விடல, எல்லாம் ஆழ்வார்களுடைய அனுபவத்தை தான் சம்ஸ்கிருதீகரணம் பண்ணி சொல்லிருக்க. பாணிபாத பதனே கண சப்தைஹி அம்புஜன்யபதிசன் வரதத்வம் பாகுபிஸ்வதி விசாலதமாலானே ஆஞ்சனம் கரிகிரே ரதி சிருங்கம் பாணிபாத வதனே க்ஷண சப்தைஹி பாணிபாத கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணிணையும் மரவிந்தம் அடியும் மகதே. அவ்வளவுதான் ஆழ்வார் பாசுரத்தை அப்படியே இங்க கொண்டு வந்து போட்டு இப்படி மங்களாசாசனம் பண்ற. இன்னும் ஒரு விஷயம் அந்த பெருமாளுடைய ஆழ்வானுடைய மங்களாசாசனத்துக்கு வச்சு கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷணமு தம்ச விபூஷா அம்சலம்பியலக பூஷணமாஹோ மானசஸ்ய மமவாஹ பரிகர்மா. தேவப்பெருமாளுடைய கர்ணபூஷணம் ரொம்ப அத்தியுதமா இருக்கும். அது ஒரு வைரம், பலச வைரம், பட்ட தீட்டாத வைரத்தால ஆனது. எங்கேருந்து எவ்வளவு திருவாபரணம் சாத்திருந்தாலும் எவ்வளவு மாலை சாத்திருந்தாலும் அந்த தேவப்பெருமாள் கடுக்கம் தனியா தெரியும். கர்ணிகா தவக்க அந்த காதுல சாத்தின்னு கர்ணபூஷணமா இருந்துருக்க. கிமேஷா கர்ணபூஷணமு தாம் சவிபூஷான், இது உம்முடைய காதுக்கு பூஷணமா இல்ல உம்முடைய தோளுக்கு பூஷணமாக இருந்துருக்கா இல்ல தோல் வரைக்கும் உம்முடைய குழல் அப்படியே கீழே தொங்கின்னு இருக்க இந்த டால் அடிக்கிறதாம் பின்னாடி அதுக்கு பூஷணமா இல்ல மானந்தசிய மமவா கரி பர்மா, என்னுடைய ஹிருதயத்துக்கு அலங்காரமா இருந்துருக்கா எதுக்கு அலங்காரமா இருக்குன்னு தெரியல. இதே மாதிரி சொல்லி சொல்ற வரத எதிக வஸ்து வாஞ்சாமியகம் தவ சரண லபா அவிரோதஸ்ததஹ எதின பவதி தத் பிரதேகி பிரபோ ஜடிதி விதர பாதமேவான்யதான்னு சொல்லி சொல்ற. அப்ப வரதா உன்னிடத்துல நான் ஒண்ணு பாக்குறேன், ஒரு வஸ்துவை நான் விரும்புறேன்னாக்க அந்த வஸ்து விரும்புற வஸ்து கணக்கு உம்முடைய திருவடிய அனுபவிக்கிறதுக்கு பிரதிபந்தகமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா அது எனக்கு வாண்டா, எனக்கு பெரிய ஒரு டைட்டில் கொடுக்குறா அதுக்காக நான் இன்னைக்கு வந்துடுறேன். ஆனா இன்னைக்கு தேவப்பெருமாள் சன்னதியில கூறத்தாழ்வான் சன்னதிக்கு பெருமாள் ஏழ்றேன் அதை சேவிக்கிறத விட்டுட்டு நான் இங்க வரேன்னு சொன்னாக்கா ஆழ்வான் அதுக்கு கொடுத்த எனக்கு எந்த டைட்டில் வேணா கொடு எனக்கு வாண்டாம், எங்காத்துக்கு வர தேவப்பெருமாள் தான் நான் சேவிக்கணும், நான் அங்கேருந்து நான் வரமாட்டேன்னு சொல்லி சொல்றேன். உம்முடைய திருவடி சேவைக்கு தடங்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறப்பு வந்தாலும் அந்த சிறப்பு எனக்கு வாண்டாம், உம்முடைய சேவைக்கு தடங்கள் இல்லாததாக இருக்கக்கூடிய ஏதான சிறப்பு இருந்ததுன்னாக்க அதுதான் நான் விரும்புறேன். அந்நதா இல்ல என்னத்துக்கு இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது, நான் விரும்புறதெல்லாம் உம்முடைய திருவடி ஒண்ணுதான், அதை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் இவ்வளவு கதர்றேன் உம்மிடத்துல இருந்துட்டு இருக்கிறவன் என்ன எவ்வளவு அழ வைக்கிறேன்னு வெறுமோட்டூர்ரா சேவை சாய்க்க மாட்டேன்றே போனா புருன்னு தர சாத்திடுறா கை விழுந்துல இல்லையா நான் போறதுக்குள்ள பார்த்தோம்னாக்கா எவ்வளவு நாள் காத்துன்னு இருக்க வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் தான் உங்க சேவை தாக்கி இப்போ பாக்குறேன் எவ்வளவு எவ்வளவு பாடுபடுத்துறமோ அவ்வளவு பாடு படுத்திட்டு இருக்காரு, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அதையும் நியாயப்படுத்துற ஆழ்வான்.
प्रियमितरदथापि मा यद्यना वितरसि वरद प्रभो त्वं हि मे तदनुभवनमेव युक्तं हि मे त्वयि निहित भरोऽस्मि सोऽहं यतः போன உடனே பெருமாள் இன்னைக்கு சேவை சாய்க்குது. அதுவும் மலையிலேருந்து இறங்குற சேவை, அற்புதமான சேவை சாய்க்குது. இது நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறது. காரணம் ஒண்ணு, எனக்கு கிடைச்சு ஒரு பெரிய சந்தோஷத்தோடு இருந்தேன். அதே பெருமாளே இன்னொரு சமயம் போறேன், நான் போகச்சேதான் கடைசி ஆரத்தி முடிஞ்சு அந்த தரையை சாத்துறேன். அப்ப சேவை சாய்க்குவே மறுபடியும் நாளைக்கு வந்தாதான் உண்டு, நாளைக்கு வரப்போறணும் போய் சேவைக்கு போறணும் இல்லையோ தெரியாது. ஒன்னு ரொம்ப பிரியமா இருக்கு, இன்னொன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு. ஈதரத்துன்னு சொல்லி சொல்றேன், துக்கம்னு சொல்லல, பிரியத்தை காட்டிலும் மாறுபட்டதாக இருக்கிற, வேறுபட்டதாக இருக்கிற ஒண்ணுன்னு சொன்னேன். அப்பா தேவப்பெருமாளே நீ எதை கொடுக்குறியோ அது கொடுப்பா, நான் அப்படியே தான் நான் அனுபவிச்சாகணும், வேற ஒண்ணும் இல்லை. விதரசி வரத பிரபோத்வம் ஹிமே யத்யதா ததனுபவனமேவ யுக்தம் ஹிமே, நீ எப்படி எதை கொடுக்குறியோ அதை அனுபவிக்கிறது தான் எனக்கு யுக்தமாக இருந்துருக்கு, வேற எதுவும் என்ன. அப்ப என்ன பண்ண சொல்றேன் இப்படி, என்ன துவயி நிஹித பரோஸ்மி, உன்னிடத்துல என்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், டாக்டர்கிட்ட கொண்டு போய் நான் ஒப்படைச்சிட்டேன், என்னை நல்லபடியா குணப்படுத்தி அனுப்பிக்கணும்னா அது ஊசி போட்டு குணப்படுத்தினாலும் சரி, திதிப்பு மருந்து கொடுத்து குணப்படுத்தினாலும் சரி, எது பண்ணாலும் டாக்டர் பொறுப்புல நான் ஒப்படைச்சிட்டேன் இந்த சரீரத்தை. அந்த மாதிரி இந்த ஆத்மாவும் உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன் நானு, எனக்கு எது பிரியமோ அப்பிரியமோ நீ எது நல்லதுன்றது கொடுக்குறியோ அதை கொடுப்பா, நான் போய் அதுல கேள்வியே கேட்க மாட்டேன், ஆகையால நீ அசைத்து பண்ணாத என்ன சொல்ற. இப்படி சுந்தரபாகு ஸ்தவத்திலையும் பார்க்கணும், என்ன ஒரு விஷயம், பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை பண்ற ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வர, பெருமாளுடைய திருக்கண்களை ஸ்தோத்திரம் பண்ற, அதே மாதிரி அதிர்கம் அப்ரே மதுகம் க்ஷணோஜ்வலம் என்பதாக சொல்லி சொல்ற. அப்பா இது எல்லாரும் தாமர புஷ்பத்துக்கு சமானமாக உம்முடைய திருவடிய சொல்லி சொல்லின்றதான் உம்முடைய திருக்கண்களை சொல்ற. அது தாமர புஷ்பம்லாம் அந்த கண்ணுக்கு சமான, உம்முடைய திருக்கண்களுக்கு சமானமா ஆகுமா, அவ்வளவு பெருசா இருந்துருக்கு, இல்ல அப்படி பிரேமையை தான் அது பொழியறதா, இல்ல எப்ப பார்த்தாலும் தான் விகசிச்சுட்டு இருக்கா, இதெல்லாம் போய் சொல்றாள், இது எதுவுமே உனக்கு இல்லையேன்னு சொல்லி சொல்ற. அங்க கடைசியில அங்க பிரார்த்தனை பண்ற பாருங்கோ, அதுதான் கதர்ற அங்க ஆழ்வான் சுந்தரபாகு ஸ்தவத்துல, விஜாபனம் வனகிரீஸ்வர சத்யரூபாம் அங்கீகுருஷ்வ கரிணார்ணவ மாமகீனாம் ஸ்ரீரங்கதாமணி யதா புரமே கதோஹம் ராமானுஜர்ய வசக பரிவர்த்திஷீய. நான் சத்தியமா ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் உங்களுடைய திருவடியில் வைக்கிறேன். ஹே வரகிரீஸ்வர சத்தியரூபாம் விஜாபனாம், இது சத்தியமான விஜாபனத்தை உன்னிடத்துல நான் வைக்கிறேன் நானே, அதை நீ பண்ணு என்று பிரார்த்தனை பண்றேன். என்ன வேணும் அப்படின்னா, ஸ்ரீரங்கதாமணி யதா புரமே கதோஹம், இத்தனை நாளும் நானும் சிங்கத்துல எம்பெருமானாரும் நானும் எப்படி ஒன்னா இருந்துட்டு எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு நான் இருந்தனோ, அதே மாதிரி என்னை எங்க ஆச்சாரியனோட சேர்த்து விட என்று பிரார்த்திக்கிறேன். வரத சுந்தர சுந்தரதோர்தர வனகிரோபித சடமாவசன்னை அகில லோச்சன கோச்சர வைபவ. அந்த சுந்தரபாகுவையும் பார்க்கச்சே கூட வரத வரத வரதன்னு அங்கேயும் சுந்தரபாகுவ தேவ பெருமாளாதான் பார்க்கிறேனா. கரிகிரோ வரத ஸ்வமபூர்விகாம், இங்க வேணா சுந்தரபாகுவா இருந்துருக்க, அந்த சுந்தரபாகுவே தான் அந்த ஹஸ்திகிரியில வரச்சே வரதனாக இருந்திருக்க. ஆழ்வானுடைய அனுபவத்தையும் பார்த்தோம்னாக்கா, எல்லாரையும் எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியாளிடத்திலையும் பக்தராக ஆக்கிடுவேன், அது எவ்வளவு சொல்லியிருந்தாலும் இதுக்கு முடிவே கிடையாது. இந்த சுதினத்துல ஆழ்வானுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்
வாய்ப்ப எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கேக சிம்ஹாய் கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.